ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு சண்டே அதுவுமா ஒரு புறா வந்து மயக்கத்தில் வந்து விழுந்துடுச்சு. அதை எடுத்து அழகாக அதுக்கு தண்ணி கொடுத்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி ரெஸ்ட் கொடுத்து ரூமுக்குள்ளேயே வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆக ஆக தான் அது பார்த்திங்கன்னா வந்து பறக்க ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு ரொம்ப சோர்ந்து போய் தண்ணி இல்லாமல் தாகத்தில் ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகி ஓரளவுக்கு அப்படியே பறக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறமா அப்படியே கொஞ்சம் நேரம் ரூம்லேயே வச்சுருந்து சரி நம்ம உடனே வெளியில் அனுப்பிட வேணாம், கொஞ்சம் நேரம் வச்சு ஜாலியாக அது கூட விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஈவினிங்காக அதை கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போய் வெளியில் விட்டோம். இந்த மாதிரி வெயில் டைமில் பார்த்திங்கன்னா வந்து பறவைகள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெளியில் ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ ஒரு டப்பாவிலையோ தண்ணி கொஞ்சம் வைங்க. ஏன்னா இந்த வெயில் அடிக்கிற வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்மளாலே தண்ணி இல்லைனா இருக்க முடியல. வாயிலா ஜீவன்கள் அதுங்களால் வந்து யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, எங்கேயும் தண்ணியும் கிடைக்கிறதில்ல அதுங்களுக்கு. அதனால் ஏதோ ஒரு சின்ன சின்ன டப்பா பாத்திரம் தேங்காயில் இருக்கிற கொட்டாங்குச்சி அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் தண்ணி வைங்க, குடிக்கிற பறவைங்க குடிச்சிட்டு போயிட்டோம். இப்போ நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் வெளியில் விட போகிறோம்.